வெல்கம் டு தீசாஸ்ரி சமையல் இன்னைக்கு சமையலில் நாம் பார்க்க போகிறது அகத்திக்கீரை சூப் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அகத்திக்கீரையில் ரெண்டு வகை இருக்குது ஒன்று வெள்ளை நிறப்பூ பூக்கிறது ஒன்று ஒன்று நிறப்பூ பூக்கிறது அகத்தை சீராகவும் அகத்தில் உள்ள தீ அதாவது உஷ்ணத்தை குறைக்கிறதுனாலையும் அகத்தி அப்படிங்கிற பேர் வந்துச்சு அகத்திக்கீரையோட இலை பூ பட்டை வேறு எல்லாமே மருந்தாக பயன்படுது அடுத்து கீரை சூப் செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சு ஒரு டீஸ்பூன் நெய் ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு கப் கழுவி சுத்தம் பண்ண அகத்திக்கீரை போட்டு வதக்கிக்கணும் ஒரு நிமிஷம் வதக்கிக்கணும் தட்டின பூண்டு சீரகம் ஒரு டீஸ்பூன் பொடியா நறுக்கின வெங்காயம் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து வதக்குங்க அகத்திக்கீரை உடல் உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு உதவுது லைட்டாக வதங்கினதும் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து வதக்குங்க அகத்திக்கீரை சூப்பை அரிசி கழுவுன தண்ணியை வச்சு தான் செய்யணும் அதுக்காக அரிசியை கழுவுன தண்ணியை வடிகட்டி வச்சுருக்கேன் இப்போ அரிசி கழுவுனை தண்ணியை சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டால் தண்ணியும் சேர்த்துக்கலாம் நல்லா கொதித்ததும் மூடி போட்டு மூணு விசில் விடுங்க விசில் வர்றதுக்குள்ளே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து அரைச்சி தேங்காய் பால் எடுத்துக்கலாம் இப்போ நான் சொன்ன அளவெல்லாம் ரெண்டு பேர் உண்டான அளவு அகத்திக்கீரையை பச்சையாக சாப்பிட்டா தொண்டையில் இருக்கிற புண்ணு தொண்டை எல்லாம் சரியாயிடும் குக்கரை இருந்து இறக்கி வச்சு விசில் அடங்கினதும் குக்கரை ஓப்பன் பண்ணி தேங்காய்ப்பால் சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் சூப்பை கொதிக்க விடக்கூடாது நல்லா கலக்கி விட்டால் சுவையான அகத்திக்கீரை சூப் தயார் அகத்திக்கீரையில் இரும்பு சத்து புரத கொழுப்பு சத்து மாவுச்சத்து சுண்ணாம்பு சத்துன்னு நிறையா சத்துக்கள் இருக்குது கோழிக்கறி சாப்பிட்ட அன்னைக்கே அகத்திக்கீரை சாப்பிடக்கூடாது வாயு கோளாறு ஜீரண கோளாறு இருக்கிறவங்க அகத்திக்கீரை சாப்பிடக்கூடாது சித்த மருத்துவ முறையில் ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க அகத்திக்கீரையை சாப்பிடக்கூடாது வெந்து கெட்டது முருங்கைக்கீரை வேகாமல் கெட்டது அகத்திக்கீரைன்னு ஒரு பழமொழி இருக்குது அதனால் அகத்திக்கீரையை நல்லா வேக வச்சு தான் சாப்பிட்ணும் தீசாஸ்ரி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ